வெற்றி நடையில் சுட்டி பப்பு சுட்டி பப்புவின் செல்ல குழந்தைகளுக்கு வணக்கம். மிகப்பெரிய ஒரு நாட்டில அழகான ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில அழகான ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியின் பெயர்தான் பப்பு. கொஞ்சம் குறும்பு என்றதால அது சுட்டி பப்பு என்றும் சொல்லுவினா. சுட்டி பப்பு கொஞ்சம் நல்ல அழகு என்றதால எல்லாரும் தூக்கி கொஞ்சுவினம். எந்த உயிரையும் கவர்ந்து விடக்கூடிய அழகு சுட்டி பப்புவுக்கு நல்லாவே இருக்கு. பப்புவுக்கு தான் மிக நல்ல அழகாகவும் நல்ல கவர்ச்சியாகவும் இருக்கிறன்னு தற்பெருமையும் கர்வமும் கொஞ்சம் இருக்கு. வீட்டில தான் தான் தலைவன் போல நடக்கும் பப்பு. வீட்டில இருக்கிற ஆக்களின் சொல் பேச்சு கேட்கிறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை. ராஜா வீட்டு பிள்ளை போல ஒரு வாழ்க்கை சுட்டி பப்புவுக்கு. எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் நாசம் செய்யறது தான் சுட்டி பப்புவின் வேலை. சுட்டி பப்பு கடதாசிகளை கண்டா காணும், பேப்பர்களை கண்டா காணும், உடனே கிழிச்சு போட்டுடும். அப்பவும் மிடுக்கான ஒரு பார்வையோட அங்க இங்க ஓடி ஒளிச்சு விளையாடி கொண்டே இருக்கும். படிப்பில கொஞ்சம் கெட்டித்தனம் இருக்கு, ஆனால் படிக்கிறதுல கொஞ்சம் கள்ளமும் இருக்கு. படிக்க சொல்லி சொன்னால் சுட்டி பப்புவுக்கு உடனே நித்திர வந்துடும். உடம்புக்கு உற்சாகமாக இருக்க உடற்பயிற்சி செய்ய சொன்னாலும் சோம்பேறி மாதிரி படுத்து நித்திர கொள்ளும் இந்த குறும்புத்தனமான சுட்டி பப்பு. அம்மா சாப்பிட கூப்பிட்டாலும் கட்டிலுக்கு கீழே கதிரைக்கு கீழே என்று அங்க இங்கு ஒளிச்சு கொண்டே இருக்கும். இப்படி சுட்டி பப்புகின்ற குளப்படிகள் சொல்லி மாளார். ஆற்றங்கரைக்கு போனால் ஆறு அடிச்சு கொண்டு போயிடும் என்று சொன்னாலும் சுட்டி பப்பு கேட்கால். உயரத்தில இருந்து துள்ளி விளையாடும் போது தவறி விழுந்து விடுவாய் என்று சொல்லுகிற அம்மாண்டே அறிவுரையை கூட சுட்டி பப்பு கேட்கிறது இல்லை. இப்படித்தான் ஒரு நாள் துள்ளி விளையாடிக்குள்ள ஐயோ பரிதாபம், சுட்டி பப்பு ஒரு நாள் கீழே விழுந்து போச்சு. கீழே விழுந்த உடனே பப்பு இந்த கழுத்து முறிஞ்சு போச்சு. பாவம், கழுத்து முறிஞ்சதால பப்பு சாப்பிடவும் இயலாது, நித்திர தூங்கவும் இயலாது, ஒரே அவதிப்பட்டு கொண்டிருந்தது. அடிபட்டு வலியே உணர்ற போதுதான் பப்புவுக்கு ஒரு உண்மை உரைத்தது. அம்மாவின் சொல் பேச்சு கேளாமல் ஒரே குறும்புத்தனமா இருந்ததாலதான் தனக்கு இந்த நிலை வந்ததென்பதை சுட்டி பப்பு புரிந்து கொண்டது. இனிமேல் தாயானவளுடைய பேச்சை கேட்டு அவள் சொல்லை தட்டாது வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டது சுட்டி பப்பு. சுட்டி பப்புவுக்கு வந்த படிப்பினையிலிருந்து நல்ல பிள்ளையாக மாறியதைப் போல தாய் சொல்லை தட்டாதே என்பதை உலகிற்கு உணர்த்தியுள்ளது இந்த கதை. வெற்றி நடையில் சுட்டி பப்பு.